அண்மை செய்தி. சென்னை வெள்ள பாதிப்பு குறித்த வழக்கை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வெள்ள பாதிப்பு குறித்த வழக்கை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 2015 வெள்ளத்தின் போது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக வழக்கு எடுத்ததாக மனு தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை மழை வெள்ள பாதிப்பு குறித்து வழக்கை உடனடியாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2015 வெள்ளத்தின் போது சென்னை வெள்ள பாதிப்பு குறித்த வழக்கை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிவாரணம் வழங்குவது தொடர்பாக வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2015 வெள்ளத்தின் போது தானாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் சென்னை மழை வெள்ள பாதிப்பு குறித்த வழக்கை உடனடியாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகள் தொடர்பாக அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அமர்வில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏ பி சூரிய பிரகாசம் முறையிட்டார். அதில் தற்பொழுது இந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2015 திடீர் வெள்ளம் ஏற்பட்டதில் 190 பேர் உயிரிழந்துள்ளனர். தாம் போன்ற வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து தற்பொழுது நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஜனவரி முதல் வாரத்தில் அந்த வழக்கை விசாரிப்பதாக ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.